நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. போன வருஷத்துல நல்லா படிச்சிருந்தாம்பா அப்படின்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயன்றது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். பொதுவாகவே நீங்கள் ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்டில் ஃபீல் பண்ணிட்டீங்க, ஓகே நம்ம பையனை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு போட்டு வச்சுருங்க. வெளிநாடு நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அயல் தேசம் கடல் கடந்த தேசம் இப்போ நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கையம்மன். இல்லை வீட்டில் பக்கத்தில் எங்கே பிள்ளையார் கோயில் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டு போப்பா, ஒரு தோப்பு கொட்டை போட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பெற்றோர்கள் அவங்களுக்கு வழிபடுத்து கற்றுக் கொடுக்கணும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சள்களை மேக்ஸிமம் மாறிடணும். அது நம்ம திரியை வாங்கிட்டு அதே மாதிரி மஞ்சள்களை அதுவும் மாறணும். அந்த மஞ்சள் திரியை போட்டு கண்டினியூவாக நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா, பொருளை கொடுக்குறீங்கன்னா இமீடியட்டாக அந்த பொருட்களை அந்த கோவில் சார்ந்த நிர்வாகம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பொருட்கள் கொடுங்க. இப்போ எக்ஸாம் டைம்ஸ் போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் நிறைய அதிக மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதை தாண்டி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள், வேலை வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய விரத முறைகளோ பரிகார முறைகளோ என்ன, அது அவங்க தான் செய்யணுமா இல்லை பெற்றோர்களும் செய்யலாம்? இல்லை ரெண்டு பேருமே செய்யலாம். ஒன்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்வின்றது ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமாக கொண்டு போய் நிறுத்துறது கல்வி தான். கல்வி செல்வம் தான் பெரும் செல்வம். நம்ம திரும்பவும் முதலேருந்து பல இடத்துல சொல்ல வர விஷயந்தான், நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் எப்படி மெடிக்கல் செக்அப் போகிறீங்களோ அந்த மாதிரி வாழ்வியலில் ஒவ்வொருத்தரும் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க. அது குழந்தைக்கு ஒரு 8 வயசு ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு பாருங்கள், அடுத்த கட்டமாக அவர் என்ன படிக்க வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியான அவனுக்கு உண்மையிலே தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி நீங்கள் வந்து அந்த கல்வி முறை கொடுத்தீங்கன்னா அவன் வெற்றி பெறத்துக்கு ஒரு பெரிய உந்துதல் சக்தியாக இருக்கும். பொதுவாக கல்வியில் மந்தம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை பசங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், போன வருஷத்து நல்லா படிச்சிருந்தாம்பா அப்படின்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயன்றது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு நீங்கள் ரெகுலராக அந்த சம்மந்தப்பட்ட பிள்ளையோ அல்லது பெற்றோர்களோ ரெகுலராக போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த மந்த நிலைன்றது நீடிக்காது. ஒரு சுபிட்சமான சூழ்நிலைக்கு அறிவார்ந்த விஷயத்துக்கு அவர் பெரிய பக்கபலமாக இருப்பார். கல்வியில் மந்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக நீங்கள் அணுகக்கூடிய தெய்வம்ன்றது ஆஞ்சநேயர். சனிக்கிழமை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நெய்விளக்கு தான், பெருசாக ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற எந்த ஆஞ்சநேயர்களும் தான் பரவாயில்ல, ஒரு நெய்விளக்கு வழக்கமாக போட்டுவாங்க. அந்த மந்தநிலை மாறி அவன் நல்ல ஒரு மார்க்கு மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை அந்த ஆஞ்சநேயர் அமைச்சு கொடுப்பார். தடைகள் அப்படின்ற ஒரு விஷயமே பொதுவாக இருக்குது. இந்த கல்வி தடை, திருமண தடை எல்லாமே இருக்கும். ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வச்சுக்கங்களேன், இது பொது விதி. அவங்களுக்கு எதுலேயுமே தடை அப்படின்றது இருக்கும். ஆரம்பத்தில் கல்வி தடை, அப்போ திருமண தடை, பொருளாதார தடை, இல்லற வாழ்க்கையில் தடை, இந்த மாதிரி ஒரு தடைகள்ன்றது ஒரு கோர்வையாக வரும். பட் இந்த அமைப்பு வந்து இப்போ செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஏஎல்பி முறையில் பார்த்துடலாம், இப்போ அது ஆக்டிவேஷனில் இருக்கா இல்லையான்னு, அது தனி. அதே நேரத்தில் இந்த அமைப்பு இருந்தாவே அது தடைகளை கொடுக்கும். அப்போ பசங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது இந்த அமைப்பு இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்படி இந்த அமைப்பு இன்கேஸ் ஒருத்தர் இருந்துச்சுன்னா அவர் எல்லாத்துலேயுமே தடைகள் அவ்வப்போது வந்துனே இருக்கும். முதல்ல இந்த சின்ன வயசு இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கல்வி தடை தான். இது ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஆஞ்சநேயர் பகவானை வழிபடணும்னு. பொதுவாகவே நீங்கள் ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு வீட்டில் ஃபீல் பண்ணிட்டீங்க, ஓகே நம்ம பையனை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க முடிச்சு போட்டு வச்சுருங்க சின்ன வயசுலேயே. ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு, இதுலேயும் முருகப்பெருமான் தான் வருவார், அவருக்கு ஒரு காணிக்கு வந்துட்டு போட்டு ஒரு ₹1 காயினை போட்டுனே வாங்க. எவ்வளோ நாளும் முடியுமோ அவ்வளோ பண்ணிங்க. திருச்செந்தூர் முருகர் பெருமானுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை. பக்கத்தில் இருக்க எந்த முருகர் கோயிலாம் உண்டி நிரம்பிடுச்சா போயிட்டு போய் அங்கே அன்னாரம் பண்ணிட்டு வந்துடுங்க. அவன் கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எந்த கனவுனா இருக்கட்டும், அவங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ கோச்சாரத்தில் மாறினாலும் கூட அடிப்படையில் இப்போ பையன் நம்ம எல்கேஜி சேர்த்துட்டோமா, யூகேஜிலேருந்து எல்கேஜி சேர்த்தாச்சு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டுன்னு வச்சாங்களேன், அன்றைய தினத்துலேருந்து இதை ஆரம்பிச்சிருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்க, முருகப்பெருமானுக்கு ஒரு காணிக்க உண்டி போட்டு வச்சுருங்க. அவன் லைஃபை அந்த ரெண்டு பேரும் பார்த்துவாங்க, நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த விஷயத்தை செய்யணும். உண்டி நிரம்பிச்சா உடனே எத்தனை போய்ட்டு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துடணும், திரும்பவும் ஒரு உண்டி வைக்கணும், திரும்பவும் சேர்க்கணும். முயற்சி செஞ்சு பாருங்கள், அவன் லைஃப் ஸ்டைலு அட்டகாசமாக மாறிடும். அதே மாதிரி பசங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இன்னொரு அமைப்பும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும். இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலோ, சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலோ அவங்களுக்கு பின்னாடி சின்ன சிறு சங்கடங்களை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதனால் இவங்களுக்கு என்ன மாதிரி படிப்பு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, காவல்துறையை சார்ந்த படிப்புகள், சட்டத்துறை சார்ந்த படிப்புகள், இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான ஒரு படிப்பு முறைகளை அவங்க கொடுத்துடணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன துன்பகரமான விஷயங்களை லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்திடும். அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், அவங்களுக்கு சட்டத்துறை அண்ட் காவல்துறை இந்த மாதிரி விஷயத்துக்கு படிப்பை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வளர்ச்சி வேறு மாதிரி போயிடும். வேற என்னென்னலாம் வந்து பண்ணலாம் சார்? இப்போ கல்விக்கு உயர்கல்வி அப்படிங்க தாண்டி வெளிநாடுகள் வந்து போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. பொருளாதார சிக்கல்னால அவங்கள போக முடியாமல் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு தடைகள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? வெளிநாடு நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அயல் தேசம், கடல் கடந்த தேசம் இப்போ நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கான முதல் அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அமைப்பு இல்லை, எனக்கு அந்த மாதிரி விஷயம் தோணுது, ஏதோ ஒரு வகையில் போய் நான் பொருள் இட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வம் துர்க்கையம்மன். அந்த அம்மனை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிச்சாங்க. அது பொதுவாக நான் சொல்கிறது அம்மன், துர்க்கையம்மன் குறிப்பாக துர்க்கையம்மன், துர்க்கையம்மனை ராகு காலத்தில் போய் பூஜை பண்ணுங்க, ஆத்மாத்மா வேண்டுங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் பரவாயில்ல, அது சிறிய கோயிலோ பெரிய கோயிலோ அதெல்லாம் பார்க்காதீங்க, சின்ன கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நெய்வலுக்கு போட்டு கடல் கடந்து போகிறோம்மா, என்னை காப்பாற்றுங்க, என் குடும்ப தேவைக்காக தான் போகிறேன், நீங்கள் அந்த என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடித்து போட்டு அடுத்து துர்க்கையம்மனுக்கு நெய்வலுக்கு ஏற்றி வழிபட்டுவாங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ சப்போஸ் இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் வேறு யாராவது ஜாதகத்துக்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு இருக்கும், இல்லை நண்பர்கள் மூலயமா ஒரு அமைப்பு இருக்கும், ஆனால் அந்த அமைப்பு உருவாக்கி தர விஷயத்தை தான் அந்த துர்க்கையம்மன் பண்ணுவாங்க. உங்களுடைய வேண்டுதலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற விஷயத்தை தான் துர்க்கையம்மன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் துர்க்கையம்மனை ரொம்ப வலுவாக பிடிச்சிங்கன்னா, அதுக்கான ஒரு யோக விஷயத்தை அவங்க எப்பாடுபட்டு அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ கல்வி அப்படின்னாலே வந்துட்டு சரஸ்வதி அப்படின்னு தான் சொல்கிறோம், அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரியான ஒரு இல்லை பொதுவாக கல்வி நம்ம ஐக்கரவியில் வந்து வரணும், ஐக்கரவியில் தான் அதுக்கு மூலம். ஐக்கரவியர் கோயில் நிறைய இடத்துல இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோயில் வந்து காளிகாம்பாள் கோயில் இருக்குது. அந்த மாதிரி சரஸ்வதி தேவிக்கு என்னென்னலாம் பூஜை வருதோ, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இதில் விநாயகர் பெருமானும் முக்கிய பங்களிப்பார். அதில் வீட்டில் பக்கத்தில் எங்கே பிள்ளையார் கோயில் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்வியல் ரீதியாக பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டு போப்பா, ஒரு தோப்பு கொட்டை போட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பெற்றோர்கள் அவங்களுக்கு வழிபடுத்து கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் காரில் போகிற நபராக இருந்தாலும் ஒரு காரை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ரெண்டு நிமிஷம் தோப்பு கரணம் போட்டுவான்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் வற்புறுத்தியாவது அந்த தோப்பு கரண விஷயத்தை அவங்க அந்த பிள்ளையாருக்கும் இவருக்குமான ஒரு உறவு முறையை சீர்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கும். இன்னொன்று, மாணவர்களுக்கு உண்மையில் நல்லபடியாக எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்ன பண்ண முரண்பாடு இல்லாமல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு விரும்பிக்கிட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் பௌர்ணமி வரும், ஒவ்வொரு பௌர்ணமி உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு நெய்யை கொஞ்சம் வாங்கிக்கணும், நம்ம மஞ்சள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சள்களை மேக்ஸிமம் மாறிடணும், அது நம்ம திரியை வாங்கிட்டு அதே மாதிரி மஞ்சள்களை அதுவும் மாறணும், அந்த மஞ்சள் திரியை போட்டு கண்டினியூவாக நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா அந்த பையன் எந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தீய குணத்துக்கு உட்பட்டு இருந்தாலும் கூட அந்த மனநிலையை மாற்றி அவனை சரியான பாதையில் கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆஞ்சநேயர் பெருமான். அது இதுக்கு வந்து பொதுவாக அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் இருக்குது, பசங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் சொல்ல முடியல பையன்கிட்ட போய் கேட்டாலும் ரொம்ப ரேஷன் உங்கள்கிட்ட பிகேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி நாளில் அந்த மஞ்சள் கலந்த நெய்யில் அந்த திரியை போய் போட்டு கண்டினியூவாக போட்டு வந்தீங்கன்னா பையனுடைய மனசு வந்து மாறி நல்ல தன்மைக்கு அந்த ஆஞ்சநேயர் கொண்டு வந்து நிறுத்திடுவார். இப்போ பொதுமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகிறதோ இல்லை சாமி கும்பிட்றதோ அதிலலாம் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறது கிடையாது, பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பசங்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி இது பண்ணலாம்? இல்லை பெற்றோர்கள் இப்படி தான் செஞ்சால் அவனை வழி இல்லை, நீங்கள் செய்யணும், பையன் செய்யலைனா நீங்கள் செய்யணும். இது வந்து இந்த இறை வழிபாடு முறைன்றது நம்ம கல்ச்சரோட கலந்த விஷயம். நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் வழிபடணும் சொல்ல வரோம் குறிப்பாக, ஆனால் சித்தர்கள் ஒரு சில விஷயங்களை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அருகாமல் இருக்கிற கோயிலே பயன்படுத்துங்க. அப்படி கோயிலுக்கும் போக முடியலன்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் கல் உப்பு பரிகாரம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நீங்கள் வீட்டிலேயே இந்த தெய்வத்தை வழிபடுங்க. ஆனால் பொதுவாக நம்ம ஆஞ்சநேயரை வந்து வீட்டில் வச்சிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஆஞ்சநேயரையோ காளியோ துர்கா தேவியோ இந்த மாதிரி படங்களை வீட்டில் வைத்து தயங்குவாங்க. நம்ம அதனால் கோயிலுக்கே பண்ணுங்கன்னுங்க. முதல்ல நீங்கள் கொஞ்சம் வழிபாட்டு முறையில் சரியாக இருந்தால் தான் பசங்களுக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆரம்பம் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ பசங்களால் செய்ய முடியாதுன்னு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தபோது நீங்கள் தான் செஞ்சாகணும். இதுக்கப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, பெரிய பசத்தை பார்க்கணும், தாராளமாக யார் யாருக்காகனா பரிகாரம் செய்யலாம். இதில் வந்து நான் தான் செய்யணும் நீ தான் செய்யலாம் ஒன்றும் கிடையாது. ஆத்மார்த்தமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் சொல்கிறாருன்னா நான் அவருக்காக ப்ரேயர் பண்ணலாம். இப்போ அந்த பையன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நான் உண்மையில் ஆத்மாத்மா நினச்சேன்னா அந்த ப்ரேயர் போய் கடவுளோட போய் சேரும். அதனால் உண்மையில் பெற்றோர்கள் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் அடுத்த தலைமை நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இறை வழிபாடு சிந்தனைன்றது வேணும். எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, சிந்தனை இறை வழிபாட்டோடு இருந்தால்
வேற எண்ணங்கள் தாக்கத்துக்கான வாய்ப்புகள் இங்கே குறைஞ்சிரும். முதல்ல பெற்றோர்கள் மாறணும், அதுக்கப்புறம் பசங்களை மாற்றணும். கல்விக்காக கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னா என்னென்ன தானங்கள்லாம் கொடுக்கலாம்? இல்லை, நீங்கள் பூஜை பொருட்கள் எது ஒன்றா நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம். பூஜை பொருட்கள் குறிப்பாக அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம், தேன் கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வெளிச்சம் தரக்கூடிய பொருட்களை நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இன்னும் சுபிட்சம். அது கோயிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி தர்றது, பல்ப் வாங்கி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு கேட் வாங்கி தர்றது, உங்கள் பொருளாதார சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆலய திருப்பணிக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அங்கே அந்த வெளிச்சங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படும். ஏன்னா அது பயன்படுத்தணும். இன்னொன்று, நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருட்கள் வந்து உடனடியாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். அது எத்தனை ஒரு 10 or 11 வாங்கி வைக்கிற விஷயமா தயவுசெய்து எந்த கோயிலுக்கும் கொடுத்துடாதீங்க. அது வந்து பலிதமாகாது. நீங்கள் ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த பொருட்களை அந்த கோயில் சார்ந்த நிர்வாகம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பொருட்கள் கொடுங்க. ஒரு நெல் தரீங்க, ஒரு தேங்காய் தரீங்க, இந்த மாதிரி பொருட்களை தரீங்க, அபிஷேக பொருட்கள் தரீங்க, அது உடனே பயன்பாட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு லைட் ஒன்று மாட்டி கொடுக்குறீங்க, புது லைட் வாங்கி தரீங்கன்னா உடனே பயன்பாட்டுக்கு வந்துடும். அதனால் உடனடியாக பயன்பாட்டுக்கு வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க. சின்ன கோயில் பெரிய கோயில் தயவு செஞ்சு பிரித்து பார்க்காதீங்க. உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு மனமுகந்து நீங்கள் ஒரு சிறு பொருளை வாங்கி கொடுத்தாலோ, ஒரு பூட்டு சாயை வாங்கி கொடுத்தாலோ, அதனுடைய புண்ணியங்கள்ன்றது கண்டிப்பாக உங்கள் சந்ததிக்கு வந்து சேரும். நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.